டேய் ரெடியாடா, டேய் மாறா இங்க வாயே. இவரு ஏதோ கோட் சூட்லாம் போட்டு தாலி கட்டணுமா என்னன்னு கேளுடா. சொல் ரெடி பண்ணிடலாம். பாத்தியாடா, அதான் மாறன் சொல்றது. தீயா இருக்கான் பாத்தியா. டேய் நான் சீரியஸா தான் கேக்குறேன், சொல்லு ரெடி பண்ணிடலாம். போதுண்டா, நல்லா தானே இருக்கு. உனக்கு வேணா சொல்லு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். டேய் என்னடா பண்றீங்க, ரெடி ஆயிட்டீங்களா? ராகவா நல்லா இருக்கடா, ஜம்முன்னு இருக்க. நீ என்னடா இப்படி நிக்கிற, இன்னும் ரெடி ஆகலையா? யா இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கிறேன். நல்லா இருக்கியா? நேத்துல இருந்து இதே சட்டை தான் போட்டிருக்க. நீ முதல்ல குளிச்சியா இல்லையா? அது எதுக்கு தான் குளிச்சுக்கிட்டு தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு. அப்படியே லைட்டா ஸ்ப்ரே அடிச்சா கம கமன்னு இருக்கும். டேய் அந்த ஸ்ப்ரே அடி. ஐய என்னடா இவன், ஸ்ப்ரே அடிச்சா போச்சுங்கடா. யா டேய் இவங்க ரெண்டு பேரையும் பாரு, எவ்வளவு அழகா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நீயும் அதே மாதிரி இருக்க வேணாமா, குளிக்க மாட்டேங்கிற. மண்டபத்துல ஆயத்தெட்டு வேலை இருக்குது, நானும் வேட்டி சட்டை போட்டிருந்தா அந்த வேலை யார் செய்வா? அதெல்லாம் செய்யறதுக்கு ஆளே இல்லையா? ரொம்ப ஓவரா பண்ணாத. அத்த அப்பா அவனை முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கும் வேஷ்டி சட்டை போடுறதுக்கும் என்னடா சம்பந்தம்? இங்க பாரு, நீ முதல்ல குளிச்சுட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு வா. சொன்னா கேள்த்தவானா, நான் வேட்டி சட்டை போட்டு என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? விட மாட்டிய நீ. சரி கொடு. எப்படி சலிச்சுக்கலாம் பாரு, அந்த பேக்டா. நிஜமாவே மூணு பேருக்கு வாங்கி வச்சிருந்த, அவங்க எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்கல்ல. டேய் நீங்க பாத்தீங்களாடா? அத்த அந்த பேக்ல ரெண்டு செட் இருந்தது, அதுல இருந்தது நானும் ராகவனும் எடுத்து போட்டுக்கிட்டோம். நீங்க வேற எங்கயாவது மறந்து வச்சிருப்பீங்க, நல்லா தேடுங்க. இல்லடா, நான் மூணு பேருக்கும் தான் வாங்கி வச்சேன். சரி இப்ப என்ன, உனக்கு நான் வேட்டி செட்டை கட்டணும் அவள் தானே? ஆமா. டே கார்த்தி அந்த வெள்ளை கவர் எடுறா. போதுமா? இது யார் தந்தா? வேற யாரு தருவா, எல்லாம் பொண்ணு வீட்ல இருந்து வந்ததுதான். யாரு பொண்ணு வீட்டுல யார் தந்தா? வேற யாரு, அந்த வீரா தான் கொடுத்தா. சான்ஸே இல்லடா, வீரா வீரா தான். ஏய் என்ன வீரா வீரா தான் வந்துட்டான் பாட்டு பாட, இதெல்லாம் செய்முறைதான், புதுசா ஒண்ணு செஞ்சில்ல. செய்முறைதான், மண்டபத்துல பந்தக்கால இருந்து பந்தி வரையும் அவதான பாத்து பாத்து பண்ணிருக்கா. வந்த சொந்த பந்தமெல்லாம் நைட் டிஃபன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்கல்ல. வாய் வலிக்க போ, போய் குளிச்சிட்டு வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வா. பாத்ரூம் இங்க இருக்குடா. வேணா சாமி, வேண்டவே வேண்டாம். இப்ப உங்க அண்ணன் நேரம் வருவாரு, யார் உள்ளன்னு கேட்பாரு, நான் வெளியே வருவேன், நான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூட்டர்ன் போடுவாரு. எனக்கு இது தேவையா? நான் பாட்டுக்கு வெளியே கொலா இருக்கு, அதுல அழகா சன் பாத் எடுத்துக்கிறேன். சொல்ற பேச்சு கேக்குறா, அந்த வாய் வலிக்குதுன்னு சொன்னிய, எப்படி இருக்கு? அத்த அவன் குளிப்பான்ல? ஐயோ உங்களை வெச்சுக்கிட்டு. நீ எப்படி வெள்ள பைப்ல குளிச்சிட்டு இருக்க? உள்ள அத்தனை ரூம் இருக்கு, எதுலயாவது ஒண்ணுல போய் குளிக்கலாம்ல. எதுக்குடா, தேவையில்லாத பிரச்சனை. அப்பா பார்த்தா சொல்லுவாரு. அதான் அவரு கண்ணில் படாம ஒதுங்கி வந்து குளிச்சுட்டு இருக்கேன். ஐயா ஒருத்தரோட கண்ணில் படக்கூடாதுன்னு இப்படி எல்லார் கண்ணிலயும் படுற மாதிரி குளிச்சுட்டு இருக்கேனா? ஆமா இல்ல, இத நான் யோசிக்காம டேய் போடா போ, யார் இந்த பக்கம் வரோடாம பாத்துக்க, யாராவது பார்த்தா கண்ணு கண்ணு கட்டுறோம் போ. ஆ சரிண்ணா. என்ன இவன் இப்படி முழிக்கிறான்?
திரு திரு முழிக்கிற எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அக்கா இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. ஏன் ஆத்தாடி இவளா? மாறன்ன குளிச்சுட்டு இருக்காங்க. அவரதுக்கு இங்க குளிக்கணும். அது அண்ணன் குளிக்கிறத ஐயா பார்க்க கூடாதுல்ல. அதான் என்னடா வளர்ற இவளா? இவ கண்ணுல பட்டா மானத்தை வாங்குவாள. என்னடா மாறன் குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னியே, இங்க யாருமே இல்லையே. யாருமே இல்லையா? இல்ல அபாடா. எல்லாரும் இங்க வாங்க, இங்க யாருமே இல்ல. எல்லாரும் வாங்க. இல்ல நீ குளிச்சிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னா, ஆனா நீ ஏதோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேப்பா. ஏய் அண்ணா நக்கலா, பேசாம போ, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. உங்க அண்ணன் குளிச்சுட்டு வரட்டும், நீ வா. ஏய் இங்க வாடா. வேற அடிக்க போற போட போட. திரும்ப எவ்வளோ? ஹலோ, உங்களதா? ஹலோ. ஹலோ. நல்லா குளிச்சியா? பெண்ண வேணும் உனக்கு? இல்ல, யாரோ வேட்டி சட்டையெல்லாம் கட்ட மாட்டேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அவசரத்து கட்டிட்டேன். என்ன சொன்ன? சரியா கேக்கலப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க எடுத்து கொடுத்தனால கட்டிக்கிட்டேன். போதுமா? ஹாப்பியா? எப்படி இருக்கு? என்ன அப்படி இருக்கு? சட்டையும் வேஷ்டியும் தான், சுமார் தான், ஆனா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு. அப்புறம் இருக்காம எப்படி? சார், நான் துணி கடையில வேலை பாக்குறேன். என்ன பட்டு புடவை பத்தி தெரியாது, ஆனா வேஷ்டி சட்டை எப்படி எடுக்கணும்னு தெரியும். சரிங்க அசிஸ்டன்ட் மேனேஜர், நீங்க ரொம்ப தெளிவுதான். ஆமா கேக்கணும்னு நினைச்சேன். எங்க எடுத்த? நம்ம கடையிலயா? உங்க கடையில எடுத்தாதான் உங்க அப்பா காசே வாங்க மாட்டாரு. அதான் எனக்கு தெரிஞ்ச வேற கடையில எடுத்தேன். பரவாயில்லையே, மத்த கடையிலயும் நல்லாதான் வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. நிம்மதி. சொன்ன மாதிரியே பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணமாவே நடத்தி காமிச்சிட்டல.
கஷ்டப்பட்டுற கூடாது. ஒரு வெளிச்சம் தெரியுது. யோ மேல வாத்தியம், ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, கல்யாணம் நடக்கும். ஏப்பா தண்டபாணி, என்னப்பா இது? உன் பொண்ண கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்கரிச்சு கூப்பிட்டு வந்திருக்க, காணாம போன கல்யாணம் பொண்ணு வந்துருச்சுப்பா. யோ மாமா, கிண்டலா போச்சா? இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கணும், புரியுதா? பேசாம அமைதியா இருக்கணும். உனக்கு எதுவும் தெரியாது, அப்படி போய் உட்காரு. ஓ உட்காரு, அமைதியாக வேடிக்கை பாரு. என்னத்த திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிட்ட போலையே? டேய் சும்மா இருடா, எதையாவது உளறாத. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதெல்லாம் அவனா செய்யறது. பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. பொண்ணை கரெக்டாக முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துக்கிறாரு. ஏன் அவனுக்கு நான் மட்டும்தான் வேண்டி விளா? இந்த மண்டபத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுல யாராவது அவனுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி என்ன இதுல எழுத்து விடாத. கட்டப்பண்ணி, நீ என்ன முடியோட வந்திருக்க? அது இந்த பெரிய மனுஷன், அதான் இந்த ராமச்சந்திரருக்கான. நம்ம சொந்த பந்த நடைமுறைப்படி சின்ன வயசுலயே என் பொண்ண அவர் பையனுக்கு கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணிட்டாரு. அதுக்கு நானும் நாலு நட்சத்திரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா இவர் பாட்டுக்கு பட்டுன்னு இந்த பொண்ணை பேசி முடிச்சிட்டாரு. நானும் எவ்வளவு முறை சொல்லி பார்த்தேன், யோ இது தப்பு வேணான்னு. அவர் கேட்கற மாதிரியே தெரியல. அதான் என் பொண்ணை கூட்டிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு வந்துட்டேன். இந்த வாரு மாமா, நீ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கிற, சாம் போயிடு. டேய் மாப்பிள, பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்காம்ல, என்ன தண்டபாணி
பிரச்சனை பண்ணணும்னு முடிவோட வந்திருக்கியா? நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நீ திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. நல்லா இல்லை சொல்லிட்டேன், முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு, அதான் உனக்கு நல்லது. இதை பாரு ராமச்சந்திரா, உன் பையனை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்துல நான் இப்பவே கிளம்பிடுறேன். இல்லன்னா என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பாத்துலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். யாருகிட்ட மல்லு கடிக்கிற பேசாமரியா? அவர் உனக்கு முறையில மாம. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. ராமச்சந்திரா, நீ பண்றது பெரிய தப்பு. கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? நாங்களும் நம்ம சங்கத்துல இருந்து உங்க வீட்டுல நிச்சயம் நடந்த அன்னைக்கு ஆள் அனுப்பி விட்டுருந்தோம் தெரியுமா? அதுக்கப்புறமும் உன்னை சந்திக்கிறதுக்கு அப்பப்பா நம்ம சங்கத்து நிர்வாகிகளும் அனுப்பியிருந்தோம். நீ யாருகிட்டயுமே சரியான பதில் சொல்லல, உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற. அப்புறம் சங்கம்னு எதுக்கு இருக்கு? அப்புறம் எல்லாரும் தனித்தனியா இருந்துக்க வேண்டியது தானே? நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் உங்ககிட்ட விலாவரியா சொல்லியிருக்கேன், நீங்களே இப்படி பேசினா எப்படி? நானும் உங்ககிட்ட விலாவரியா சொன்னலப்பா, ஆனா நீ எதுக்கும் பிடி கொடுக்கலையே. உன் இஷ்டத்துக்கு பண்ற, நான் சொல்றதா செய்வேங்கிற, அப்புறம் எங்க பேச்சுக்கு என்ன மரியாதை? அதான் சங்கத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, பொறுப்புல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் நீயே அப்படி நடந்துகிட்டா மத்தவங்களாம் அவன் இஷ்டத்துக்கு ஆடமாட்டானா? எல்லாரும் அவன் இஷ்டத்துக்கு சம்பந்தம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்படி பண்ணா எப்படி ராமச்சந்திரா? ஆமா, நீங்களா ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அமைதியா இருக்கிறேன் சரி, இங்க வேணாம், வெளியே வச்சுக்கமா? வர சொல்லு, எத்தனை பேர் வேணா வர சொல்லு. என்ன ராமச்சந்திரா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அதுக்குள்ள உன் பையன் துள்றான், என்ன துள்ள விட்டு வேடிக்கை பாக்குறியா? வாடா, நீ வா, நீ வாடா, வாடா, நீ வா, இப்படி வா. ஏப்பா, அங்க கூடி இருக்கிற நம்ம சொந்த பந்தங்களா? நீங்களே சொல்லுங்க. நம்ம வழக்கப்படி சின்ன வயசுலயே பேசி முடிச்ச கல்யாணம் இது வரைக்கும் ஏதாவது தப்பா போயிருக்கா? கேட்டுக்குப்பா. ஆனா இவர் மட்டும் பேசுனத மீறி வெளியில சம்பந்தம் பண்றாரு, அதுவும் நம்ம சொந்த பந்தமா இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இல்ல. ஏன்பா இப்படி பண்றிய, தப்பாச்சே அப்படின்னு கேட்டா நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கான்னு சொல்றாரு. என் பொண்ணுக்கும் இவர் பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும் சின்ன வயசுல ஒப்பந்தம் போட்டது தெரியாம என் பொண்ணு கூட எத்தனையோ இடத்துல இருந்து வரன் கேட்டு வந்தாங்க. நான் தான் நம்ம சங்கத்துக்கு கட்டுப்பட்டு இல்ல, என் பொண்ணு ராமச்சந்திர பையனை தான் கட்டுவான்னு சொல்லி திருப்பி அனுப்பி இருக்கிறேன். இப்போ என் பொண்ணை ஒதுக்கிட்டு இதோ இந்த பொண்ணு அவர் பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறாரு இந்த பெரிய மனுஷன். இத்தனை வருஷமா சம்பந்தம் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த என் பொண்ண இனிமே வேற இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வருவாங்களா? என்ன ஏதுன்னு இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களை கேட்டு ஒரு முடிவை சொல்லுங்கப்பா. தண்டை பண்ணி கேக்குறது நியாயம் தானே ராமச்சந்திரா? நம்ம சொந்தத்துல ஒரு குடும்பத்துக்கு பேசின பொண்ண இன்னொரு குடும்பத்துல கட்ட மாட்டோம்ல, அது உனக்கு தெரியாதா? இப்போ என் பொண்ணுக்கு என்னதான் வழி? பேசின மாப்பிளைய விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் என் பொண்ணை கட்டிக்கணும் நான் கெஞ்சணுமா? இங்க பாருங்க, ஒண்ணு இவர் பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், இல்லனா அவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, ரெண்டு பேருமே வாழாம இருக்கட்டும். எதுக்குமே கட்டுப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, இவனை நம்ம சமூகத்துல இருந்தே ஒதுக்கி வைக்கணும். ராமச்சந்திரா,
நாங்க அந்த முடிவோட தான் வந்திருக்கோம். நீதான் சரியான முடிவை சொல்லணும். அண்ணே, அந்த குடும்பத்தை பாருங்க. பையனை இழந்துட்டு திக்கு தெரியாம நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என் பையன்.